Hi friends, போன வீடியோல நீங்க சூப்பர் ஸ்டார் பத்தி தான் பாத்துるீங்க. இந்த வீடியோல நாம கன்க்ளூஷனா தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க சூப்பர் ஸ்டார் பத்தின சில சிறப்பான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் ஸ்டார் ஏசியாலேயே ஜாக்கி சங் எடுத்து ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவர் நடித்த 100வது படம் ராகவேந்திரா. 2007 இவர் நடித்து வெளியான சிவாஜி இந்தியாவிலேயே 100 கோடி வசூல் சாதனை படுத்த முதல் படம். அதே மாதிரி இந்த சிவாஜி படம் தமிழ் லாங்குவேஜில் இவரோட 100வது படம். இவர் நடித்து வெளியான சந்திரமுகி படம் இந்தியாவிலேயே அதிக நாட்கள் ஓடின படம். இந்த படம் 3 வருஷம் ஓடியிருக்கு. 1989 இவர் நடித்து ரிலீஸ் ஆன ராஜா சின்ன ரோஜா படம் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு அனிமேஷன் காட்சிகள் வந்த படம். 1995 ரிலீஸ் ஆன முத்து படம் ஜப்பானில் ரிலீஸ் ஆன மொத தமிழ் படம். 2014 இவர் நடித்து வெளியான கோச்சரையான் படம் தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு மோஷன் கேப்சர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எடுத்த படம். ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கிய விருது அதிகம். அதில் சில முக்கியமான விருது நம்ம பார்ப்போம். 1984 கலைமாமணி விருது, 1989 எம்ஜிஆர் அவார்டு, 1995 கலைச்செல்வம் அவார்டு, 2000 பத்மபூஷன் அவார்டு, 2007 ராஜ்கபூர் அவார்டு, 2011 எம்ஜிஆர் சிவாஜி அவார்டு, என்டர்டெய்னர் ஆஃப் த டிகேட் அவார்டு, மோஸ்ட் ஸ்டைலிஷ் ஆக்டர் அவார்டு, 2016 பத்மவிபூஷன் அவார்டு, என்டிஆர் நேஷனல் அவார்டு, 2019 இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட ஐக்கன் ஆஃப் த கோல்டன் ஜூப்ளி அவார்டு, 2010 செவாலியர் சிவாஜி கணேசன் அவார்டு ஃபார் எக்ஸலன்ஸ் இன் இந்தியன் சினிமாவோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுலாம் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி சிபிசி சிலபஸில் இடம் பிடிச்ச ஒரே இந்தியன் ஆக்டர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ட்ரிபிள் ரோலில் நடித்து ஃபஸ்ட்டு ஹிட்டு கொடுத்த ஹீரோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவர் நடித்த 2018 ரிலீஸ் ஆன 2.0 படம் சைனா ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ஃபாரின் ஃபிலிம். நம்ம சூப்பர் ஸ்டார் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய படம் அண்ணாத்தை. 2012 டிசம்பர் 12ஆம் தேதி இவர் பிறந்தநாளில் முன்னிட்டு டிசம்பர் 12ஆம் தேதியை வேர்ல்டு ஸ்டைல் டேவாக அறிவித்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.